அந்த இந்து மேல்நிலைப்பள்ளி மாணவர் திருவடி திருவடி செய்ய போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தலா வருஷம் சொல்றது. கராத்தேல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டா கட்டா சென்ற நிழல் சண்டை, அதாவது எதிரி இல்லாமலே நம்ம எதிரி எப்படி தாக்குவது அப்படிங்கிற மாதிரி அது நிலச்சண்டை. அதே வந்து இப்ப வந்து சிலம்பத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சலாவரசன் சொல்றது. நமக்கு எதிரி இல்லாம இருக்க சமயத்துல இந்த கம்பு நம்மை தாக்க வந்தால் எப்படி நம்ம தடுக்கிறது, நம்ம எதிரி எப்படி தாக்குறது அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு முறைக்கு தான் சிலம்பத்துல இதுக்கு பேர் என்ன பேரு கேட்டீங்கன்னா சலாவரசை. இந்த நாலு பக்கமும் எதிரி வந்தா எப்படி நம்ம தாக்கி நாலு பக்கமும் நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளணும், எதிரியை நம்ம எப்படி தாக்குறது, எதிரியிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை வந்து இந்த சலாவரிசை நிழல் சண்டை என்று சொல்லக்கூடிய சலாவரிசையை இப்போது இந்த திருவடி என்பவர் இப்ப செய்து காண்பார். சார் 1 2 3 இதுக்கு பேரு அறுப்பு. அறுப்பு வந்து திருப்பி வலது புகழ் இடது புகழ் அடிக்காரு, திருப்பி பாருங்க சுத்துறாரு நாலு பக்கமும் படை வீச்சு. இந்த வீச்சுக்கு கேட்டீங்கன்னா படை வீச்சு, படை வீச்சு வலது புகழ் இடது புகழ் உடார் கொண்ட வெட்டு அடி. அதே பாருங்க நாலு பக்கமும் யாரும் அவரை அனுப்பிச்ச முடியாது. தாக்க நிழல் சண்டை, உண்மையிலே முன்னாள் ஒரு எதிர் நிக்கா, அதை அதிரி எப்படி தாக்குறது எப்படி அடிக்கிறது, கடைசியில உயிர்த்தளம் தாக்கி அவனை கொள்றது. நாங்க ரெண்டு தான் போதும் ரெண்டு நாட்டு வந்ததுன்னா ரெண்டு பேரும் போதுன்னா மூச்சு முட்டை நிலைச்சோம் பேச.